100,000 ஓட்டுகளை கடந்த வித்யா வீரப்பன், சந்தன வீரப்பன் மகள் வித்யாராணி கிருஷ்ணகிரி தொகுதியில் நாத்தாகா சார்பில் போட்டியிட்ட நிலையில் 107,083 ஓட்டுகள் பெற்று 4ம் இடம் பிடித்தார். நாம் தமிழர் கட்சியின் ஸ்டார் வேட்பாளரான இவர் கிருஷ்ணகிரி தொகுதியில் வெற்றி அடைவார்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 4ம் இடத்தை பிடித்தார். இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய கட்சியை சேர்ந்த ஒருவர் 100,000 வாக்குகளை வாங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வித்யாராணி மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அனைவருமே கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளனர். மொத்தமாக இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.19% வாக்குகளை பெற்று மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெறுகிறது. அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 35,00,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழகத்திலேயே 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. வித்யாராணி மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் 2026 ஆண்டு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.